ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை எலக்ட்ரா ஃபுட் ப்ராசஸரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஃபுட் ப்ராசஸரோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 12,000. இது நாங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் ஆஃபரில் 8,000 ருபீஸ்க்கு வாங்கினோம். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருந்தது. அது நீங்கள் அப்பப்போ டைம் பொறுத்து ஆஃபர்ஸ் மாறும். இதோட பேக்கேஜிங் பற்றி சொல்லியாங்கணும். ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகாகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் வந்துட்டு பிளாஸ்டிக் அண்ட் சிலிக்கான் கலந்த மாதிரி ஃபோமான நல்ல சாஃப்ட் மெட்டீரியலால் நல்லா கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜிங்கில் எந்த மூமெண்ட்டுமே இல்லாத அளவுக்கு டைட் பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஜூஸர் பார்க்கலாம். அந்த மாதிரி கிளாஸ் ஃபைபரில் இருக்கிறது மட்டும் தனியாக ஒரு காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மற்ற ஸ்டீல் ஜார்ஸ்லாம் அப்படி அப்படியே கீழே வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ஜூஸர். ஜூஸர், அதுக்குரிய லிட், அது எல்லாமே வந்து அந்த பேக்குள்ளே இருந்தது. இதில் வந்து மொத்தம் 3 ஸ்டீல் ஜார்ஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மால் ஜார்ஸ் சட்னி ஜார்ஸ், மற்ற மீடியம் அண்ட் லார்ஜ் வந்துட்டு மற்ற பர்பஸ்க்காக பவுடர்ஸ் அரைக்கிறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி பாக்ஸ் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு ஸ்மார்ட் கிரைண்டர் கொடுத்துருந்தாங்க. அதை நாம் அதை ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபுட் ப்ராசஸர் ஜார். இதுக்குள்ளேயே அதோட அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் மோட்டர்ஸ் வந்துட்டு அந்த பேக்கில் இருக்குது. இது வந்துட்டு மற்ற ஸ்டீல் ஜார்ஸ்க்குரிய லெட். இது வந்துட்டு குட்டி ஸ்பேச்சுலா. இது தான் வந்துட்டு மெயின் யூனிட். அதுலேயே வந்துட்டு அந்த ஸ்மால் ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதான் மெயின் யூனிட். இது வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது, ஹெவி வெயிட்டும் கிடையாது. நார்மலாக எல்லா மிக்சர் கிரைண்டரும் இருக்க அதே வெயிட்டில் தான் இருந்தது. இதோட பாடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடி, கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர எல்லாம் இந்த ஃபுட் ப்ராசஸரோட மாடல் மாதிரி தான் இதுவும் இருந்தது. வைடர் பேஸ், ட்ரையாங்கிள் மாடலில் தான் இருந்தது. கீழே வந்துட்டு சக்ஷன் எஃபெக்ட் நல்லாவே இருந்தது. நம்ம ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆடாது. நல்லா சக்ஷன் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இதோட பல்ஸ் மோடும் வந்துட்டு ஃபுட் ப்ராசஸருக்கு தனியாக ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. அது போக 1, 2, 3 சொல்லிட்டு ஸ்பீட்ஸும் இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த குட்டி பேக். இதுக்குள்ளேயே ஃப்ரீயாக வந்தது. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிரைண்ட் அண்ட் ஸ்டோர் ஜார். புல்லட் மிக்ஸி இருக்கும் இல்லையா, அதே கான்செப்ட் தான், அதே தான். இதோட ஜார் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்துட்டு வெறும் 4 மிளகு, 2 ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சா கூட பவுடராக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் அந்த ஸ்மார்ட் கிரைண்ட். இது வந்து நம்ம அப்படியே அந்த மேலே உள்ள ஜாரை கழட்டிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி அதுக்குரிய லிட்டு இருக்கும். நம்ம அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு உடனே அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாசிக் ஜூஸர் தான். ஆஸ் யூஷுவல் எல்லா ஜார்ஸ்லேயும், எல்லா ஜூஸர்லேயும் இருக்க மாதிரி தான். ஒரு ஃபில்டர், அப்புறம் அதோட புஷர் ஒன்று, அதுக்குரிய லிட் ஒன்று. இதுதான் அந்த ஃபுட் ப்ராசஸர். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபுட் ப்ராசஸர் ஜார், இதுக்குரிய மோட்டர் அண்ட் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு ஏன் தனி மோட்டர் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபுட் ப்ராசஸருக்கு வந்துட்டு நார்மல் மிக்சர் கிரைண்டருக்கு, நம்ம மிக்சிக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீட்லேயே வந்துட்டு ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபுட் ப்ராசஸரில் வந்து தனியாக இதுக்குன்னு தனியாக ஒரு பல்ஸ் மோடே வந்துட்டு ஃபுட் ப்ராசஸிங்னு சொல்லிட்டு அதிலே டினோட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட்ஸ் போட்டு நம்ம பண்ண முடியும். இது அதுக்குரிய பிளேட்ஸ். இதில் ஆடில் சொல்கிற மாதிரி நீட்டிங், சாப்பிங், ஸ்லைசிங், டைசிங், ஜூஸிங் எல்லாமே பண்ணிக்கலாம். அத்தனை வகையான பிளேட்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஓவராலாக அந்த பேக்கேஜிங்குள்ளே இருந்தது.
மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 ஜார்ஸ் வரும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் கிரைண்ட் ஜார்ஸ் ப்ளஸ் 3 ஸ்டீல் ஜார்ஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. 6th ஒன்றா ஒரு ஜூஸர் ஜார், 7th ஒன்றா பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸருக்குரிய ஜார். இது வந்து அதுக்குரிய பிளேட்ஸ், 5 ஸ்டீல் பிளேட்ஸ், அப்புறம் 3 நீடிங் அண்ட் பட்டர் விஸ்கர் அந்த மாதிரி அதுக்கு ஒரு 3, அப்புறம் சிட்ரஸ் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டருக்குரியது கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து அதில் உள்ள ஃபீச்சர்ஸ். அந்த ஸ்மார்ட் கிரைண்ட் ஜார் ஸ்டார் வந்துட்டு ஸ்டோர் வந்து ஸ்டோர் ஜார் வந்துட்டு ஃப்ரீ, மற்ற ஃபாஸ்ட்டாக இருக்கும், இதில் ஸ்பீட் லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேருந்து என்னென்ன இருக்குதுன்னு. இதில் இன்னொரு பர்ஃபெக்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி ஆன் மோட்டார்ஸ்க்கு மட்டும், 3 வருஷம் வந்து மற்ற ஆக்சசரிஸ்க்கு வந்துட்டு அவங்க வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபுட் ப்ராசஸரும் வந்துட்டு லைஃப் டைம் வாரண்ட்டி மோட்டருக்கு வந்து கொடுத்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நாங்கள் நம்பி வாங்கினோம். இன்னொன்று வந்துட்டு இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மிக்சிங். நம்ம வந்து கையை விட்டுட்டு நம்மளே வந்து எப்படி வேணாலும் நம்ம அடுத்த வேலையை பார்த்து அரைக்கிற அளவுக்கு இதோட லாக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்ல ஸ்டர்டியாக இருந்தது. ஹேண்டில்லாம் இப்படி தான் இருந்தது. இந்த ஃபுட் ப்ராசஸர் கூடிய ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருந்தாங்க, ரெட் கலரில். அது ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது. அதோடய ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஓவராலாக இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்லா அழகாகவே கிடச்சிது, லைஃப் டைம் வாரண்ட்டியோட. நீங்களும் இதை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.